وقولك الحق ادعوني أستجب لكم السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அன்பிற்கினிய நண்பர்களே, இதற்கு முன்புள்ள ஒரு பதிவில் ஆப்பிரிக்காவை பற்றி பல தகவல் தொகுப்புகளை உங்களுக்கு வழங்கியிருந்தேன். அதை பார்க்காதவர்கள் பார்வையிடவும். தற்போது ஆப்பிரிக்காவினுடைய 54 நாடுகளில் 20 முஸ்லீம் நாடுகள் இருக்கிறது. அந்த நாடுகளில் ஒன்றான நைஜரை பற்றித்தான் தற்போது உங்களுக்கு சில தகவல்களை சொல்லவிருக்கிறேன். என்றால் நைஜீரியா இல்லை, நைஜீரியா என்ற ஒரு நாடு இருக்கிறது. அந்த நைஜீரியாவுடைய எல்லையை ஒட்டிய நைஜர் என்ற ஒரு நாடும் இருக்கிறது. இந்த நைஜர் என்ற நாடு மேற்கு ஆப்பிரிக்காவினுடைய நாடுகளிலேயே மிகப்பெரிய நில பரப்பை கொண்ட பெரிய நாடாகும். கிட்டத்தட்ட 12,70,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்டதாக இந்த நாம் சொல்லக்கூடிய நைஜர் என்ற நாடு இருக்கிறது. அந்த நாட்டிலே 21 மில்லியன் மக்கள் வசிக்கிறார்கள். இந்த 21 மில்லியன் மக்களில் கிட்டத்தட்ட 80% பேர் முஸ்லீம்கள். அப்போ முஸ்லீம் பெரும்பான்மை ஆப்பிரிக்க நாடுகளில் ஒரு குறிப்பிடத்தக்க நாடாக இது இருக்குது. நைஜர் இருக்கிறது. இந்த நைஜர் 1960 வரையிலும் பிரெஞ்சினுடைய காலனி ஆதிக்கத்திலிருந்து பிறகு சுதந்திரமாய் அந்த 1960 பிறகு வந்த காலகட்டங்களில் ஒரு அங்கே பல ஆட்சி முறைகள் வந்து 2-3 முறை இராணுவ ஆட்சியும் மற்ற நேரங்களில் இது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு முறையும் அங்கு இருந்திருக்கிறது. இப்போ அந்த நைஜர் முக்கியத்துவம் பெறுவதற்குரிய 2 காரணங்கள் இருக்கிறது. என்ன 2 காரணம் என்றால், ஒன்று, அந்த நைஜருடைய அதிபராக இருந்த முஹம்மது பாசுவும் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டு அங்குள்ள ஆட்சி அதிகாரத்தை அந்த நாட்டினுடைய இராணுவ தளபதி அப்துல் ரஹ்மான் கைப்பற்றியிருக்கிறார். புரட்சியின் மூலமாக இவர் முஹம்மது பாசுவும் அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. இவர் அப்துல் ரஹ்மான் என்ற இராணுவ தளபதி நிர்வாகத்தை இதனுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, அண்மையில் ஆப்பிரிக்கா நாடுகளை ஒருங்கிணைத்து ரஷ்யா ஆப்பிரிக்கா உச்சி மாநாடு ஒன்றை நடத்தியது. அதில் இந்த மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த அந்த ரஷ்ய அதிபர் புட்டின் சில வாக்குறுதிகளை வழங்கினார். இந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தான் வழங்கி இருக்கக்கூடிய கடன்களை தள்ளுபடி செய்ய போவதாகவும், ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இலவசமாக விலையில்லாமல் தானியங்களை வழங்கப் போவதாகவும் அறிவித்து அந்த ஆப்பிரிக்க நாடுகளை தன்னுடைய நேசர்களாக கூட்டாளிகளாக அண்மையில் மாற்றிக்கொண்டார். யாரு? ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். ஒன்று. இந்த நிகழ்விற்கு பிறகு அந்த மேற்கு ஆப்பிரிக்காவுடைய பகுதிகளில் சில பரபரப்புகள் தோன்றியிருக்கிறது. இப்போ ரஷ்ய அதிபர் இவர்களை தன்னுடைய தோழராக மாற்றிக்கொள்கின்ற வரையிலும் அங்கே யார் அந்த நாட்டை அபகரித்து கொண்டிருந்தார் என்றால், யார் அந்த நாட்டை கபலீகரம் செய்து கொண்டிருந்தது என்றால், பிரான்ஸ் தான் கபலீகரம் செய்து கொண்டிருந்தது. இந்த மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளை எல்லாம் கொள்ளையடித்து தன்னை வளப்படுத்தி கொண்டிருந்தது பிரான்ஸ். இப்போ இது பிரான்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாகவும் இடியாகவும் மாறி இருக்கிறது. அதனால பிரான்ஸ் செய்வது அறியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கிறது. மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் அந்த மாலியில் அதனுடைய அதிகாரத்தை செலுத்தி வந்தது. மாலியில் இராணுவ புரட்சி ஏற்படுத்தப்பட்டு அதிகாரத்தில் இருந்த அந்த பிரான்ஸுக்கு ஆதரவாக அதிகாரத்தில் இருந்தவர் அகற்றப்பட்டு அங்கும் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றி பிரான்ஸ் படையை அங்கிருந்து விரட்டி அடித்து விட்டது. பிரான்ஸுடைய சுரண்டலுக்கு அங்கேயும் முடிவு கட்டப்பட்டு விட்டது. அது மாதிரி புருக்கினா பாசோ என்று ஒரு நாடு இருக்கிறது. அங்கேயும் பிரான்ஸ் தன்னுடைய செல்வாக்கை செலுத்தி அங்கு உள்ள வளங்களை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டிருந்தது. இப்ப அங்கு வந்திருக்கக்கூடிய ஒரு இளந்தளபதி இப்ராஹிம் என்ற அவரை பற்றியும் ஒரு பதிவு நம்ம இதுல இருக்குது பாருங்க. சரியா, இப்ராஹிம் என்ற ஒரு இளம் தளபதியினால அந்த நாடு விழிப்புற்று அந்த புர்கினோ பாசாவிலிருந்தும் பிரெஞ்சு படைகள் அடித்து விரட்டப்பட்டிருக்கிறது. அது மாதிரி நைஜரிலேயும் பிரெஞ்சு படைகள் இருக்கிறது, பிரெஞ்சினுடைய ஆதிக்கம் இருக்கிறது. மேக்ரோன், இமானுவேல் மேக்ரோனுடைய ஆதிக்கம் அங்கே இருந்து கொண்டிருந்தது. அவருக்கு சப்போர்ட்டாக யார் இருந்தா? இந்த முஹம்மது பாசூம் என்ற அதிபர் இருந்ததுனால அந்த அதிபரை அகற்றிவிட்டு இராணுவம் நிர்வாகத்தை கைப்பற்றியதோடு மட்டுமில்லாமல்
பிரெஞ்சுடனான பிரான்சுடனான எல்லா விதமான ஒப்பந்தங்களையும் முறித்து விட்டது. பிரெஞ்சு படைகளை தன்னுடைய நாட்டை விட்டு விரட்டி விட்டது. பிரெஞ்சுக்கு எந்த இரோனியம் பிரெஞ்சுக்கு மிக முக்கிய தேவையான இரோனியம் ஏற்றுமதியை நிறுத்திவிட்டது. இங்கிருந்து தங்கங்கள் பிரெஞ்சு எடுத்து செல்வதற்கு தடை விதித்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இப்பொழுது இது இந்த நைஜருங்கிறது ரஷ்யாவினுடைய புதிய கூட்டாளியாக மாறிவிட்ட நிலையில பிரெஞ்சை முழுமையாக பகைத்து கொண்டு விட்டது. ஏனென்றால் இந்த நைஜரை சுரண்டி கொண்டிருந்தது பிரான்ஸ். அப்ப அந்த சுரண்டலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்துல புதிதாக அந்த நாட்டினுடைய நிர்வாகத்தை கைப்பற்றி இருக்கக்கூடிய அந்த இராணுவ தளபதி இராணுவத்தில் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அந்த பிரெஞ்சினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் அங்க தடை செய்துட்டாரு. இப்ப இதனால மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பது பிரான்ஸ். ஏன்னாக்கா இந்த நாடு இருக்கு இல்லையா, இந்த நாடு நைஜருங்கிற நாடு கிட்டத்தட்ட ஒரு இஸ்லாமிய நாடு, வறுமையில உழலும் நாடு. கிட்ட 2015 ஐநா சபை ஒரு 187 நாடுகளை வரிசைப்படுத்துகிறது. அதுல கடைசியில வருது, 100 கடைசிக்கு முன்னால 187 186வது நாடாக இது வருது, இந்த நைஜர் வருகிறது. அந்த அளவிற்கு அங்க என்ன இல்ல, வளம் இல்லை. அந்த அளவுக்கு அங்க என்ன இருக்குது, வறுமை இருக்குது. அந்த நாட்டுடைய நிலப்பரப்பு பெரிய நிலப்பரப்பாக இருந்தாலும் கூட அதில் 80% நிலப்பரப்பு பாலைவனமாக இருக்கிறது. சஹாரா பாலைவனமாக இது இருப்பதனால அங்க ஒரு பெரிய வளங்கள் எல்லாம் இல்லை. அந்த நாட்டினுடைய இது தெற்கு மூலையிலையும் மேற்கு மூலையிலையும் ஒரு நைஜருங்கிற ஒரு நதி ஓடுது. அந்த நைஜருடைய நதி, அந்த நதி ஓடக்கூடிய அந்த நதியோர கரை, அந்த நதிக்கரையை ஒட்டிதான் மக்களுடைய வாழ்விடங்கள் அங்கே அமைஞ்சிருக்குது. ஆக அப்ப ஏழ்மையில் இருக்கக்கூடிய நாடு இப்படிதானே, வறுமை கடுமையான வறுமை இப்படிதானே. 187 நாடுகள்ல 186வது இடத்துல இது வருது, நைஜர் வருதுனாக்கா இப்ப அந்த அளவுக்கு வறுமை நிறைந்த ஒரு நாடாகத்தான் இது இருக்குது. செழுமை இல்லாம நாடாகத்தான் இருக்குது, பஞ்சம் நிறைந்த நாடாகத்தான் இது இருக்குது, அந்த நாடு இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட நாட்டுக்கு என்ன செய்யணும், நல்ல மனுஷன் என்ன செய்வான்னாக்கா உதவி செய்வான், சப்போர்ட் செய்வான் அப்படிதானே. அதாவது பிச்சை எடுக்கிறவன் போய் பிடுங்கி திங்கிறவனை பத்தி நம்ம என்ன சொல்லுவோம், அது மாதிரி அந்த நாட்டில் வறுமையோடு இருக்கக்கூடிய அந்த நாட்டில் போய் அந்த நாட்டின் வளங்களை தொடர்ந்து கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது அது பிரான்ஸ். என்ன கொள்ளையடிச்சுன்னு கேட்குறீங்களா, கிட்டத்தட்ட பிரான்ஸ் இன்னைக்கு ஒளி வீசி கொண்டிருக்கிறது என்றால், பிரான்ஸில் வந்து வெளிச்சம் இருக்கிறது என்றால், அந்த வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருப்பவர்கள் இருட்டில் இருந்து கொண்டு, இப்படிதானே இருண்ட கண்டம் என்று ஆப்பிரிக்க கண்டம் சொல்லுவாங்க. இப்போ அந்த இருண்ட கண்டத்தில் இருந்து கொண்டு இந்த பிரான்ஸுக்கு வெளிச்சத்தை வழங்கி கொண்டிருப்பவர்கள் நைஜரில் வாழக்கூடிய முஸ்லீம்கள். நைஜர் நாட்டு மக்கள் பிரான்சுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஐரோப்பாவிற்கும் வந்து வெளிச்சத்தை வழங்கி கொண்டிருப்பவர்கள் யார்தான், இந்த மக்கள் தான். இந்த மக்கள் தான், அதாவது கிட்டத்தட்ட பிரான்சினுடைய மின்சார தேவைகள்ல 70% மின்சார தேவை அணு உலைகளின் மூலமாக செய்யப்படுது, உற்பத்தி செய்யப்படுகிறது. இப்ப அணு உலைகளை இயக்குவதற்கு என்ன தேவை இருக்கு, யுரோனியம் தேவை இருக்குது. இந்த யுரோனியம் எங்கிருந்து வருகிறது என்றால், இங்க அதாவது நைஜர்ல இருந்து தான் அந்த யுரோனியத்தை எடுத்துட்டு போறா, பிரான்ஸ் எடுத்துக்கொண்டு சென்று அங்கே மின்சாரம் தயாரித்து அவ்வளோ தேவைக்கு வைத்துக் கொண்டு பாக்கி மின்சாரத்தை செய்யறாங்க, வந்து இதர நாடுகளுக்கு செய்யறாங்க, விற்பனை செய்யறாங்க. அப்ப இங்கிருந்து எடுக்கக்கூடிய மின்சாரங்கள்ல அந்த யுரோனியத்துல 75% யுரோனியத்தை பிரான்ஸ் வைத்துக் கொண்டு எஞ்சிய 25% மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு வழங்குகிறது. ஆக மொத்த ஐரோப்பிய நாடுகளுடைய மின்சார தேவைகள்ல 1/4 எது, இந்த நைஜர் பூர்த்தி செய்கிறது. அது மாதிரி பிரான்சினுடைய மின்சார தேவைகள்ல 1/3 எது, இந்த நைஜர் பூர்த்தி செய்கிறது. இப்ப நைஜர் இப்ப தற்போது யுரோனியம் ஏற்றுமதிக்கு தடை விதித்து விட்டது. தடை விதித்து விட்டதுனால ஐரோப்பாவிலும் அது மாதிரி இங்க பிரான்சிலும் மின்சார பற்றாக்குறை ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதனால இமானுவேல் மேக்ரோன் சீரார் வந்து துடிச்சிட்டு வராரு. அது எப்படியாவது அந்த நாட்டு மக்கள் ஒரு ஆட்சியில் இருந்த ஒரு உரம் செய்யறாங்க, அகற்றிட்டு ராணுவம் ஆட்சியை பிடிச்சிருக்குது. அதை அந்த நாட்டு மக்கள் ஆதரிக்கிறாங்க, நாட்டு மக்கள் எதிர்க்கல, நாட்டு மக்கள் ராணுவத்துக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. விட்டுட்டு போக வேண்டியதானே, நாங்கள் நிச்சயம் அதில் ராணுவ தலையீடு செய்வோம், நாங்கள் இது படை நடத்தி வந்து போர் செய்வோம், இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறான் யாரு, இமானுவேல் மேக்ரோன் என்று அந்த பிரான்சினுடைய அதிபர். நாங்கள் ராணுவ நடவடிக்கை தேவையாக இருக்கு. என்ன ராணுவ நடவடிக்கை, அந்த நாட்டில் ஆரம்பிச்சது ஒரு புரட்சி நடந்திருக்கிறது, அந்த மக்கள் அந்த புரட்சி ஏற்றுக்கிட்டாங்க, அந்த ராணுவத்துக்கு மக்கள் ஆதரவாக இருக்கிறாங்க, நீ உனக்கு அப்ப அந்த நீ என்ன, அதாவது எங்களை அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு மாற்றமான விஷயங்கள் இங்கே நடக்குதான். அவங்க இன்ட்ரெஸ்ட் என்ன, இங்கேருந்து 20 நேரத்துக்கு கலவாண்டு போகணும்,
இங்கிருந்து தங்கத்தை கலவாண்டுட்டு போகணும், திருடிட்டு போகணும். இப்போ அதுக்குரிய முட்டுக்கட்டை தற்போது போடப்பட்டிருப்பதனால பல்வேறு விதங்களில் பல்வேறு பேச்சுவார்த்தைகளின் மூலமாக நைஜரின் மீது இராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் நினைச்சோம் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று யாரை சொல்றா அவன் சொல்றான், அந்த இமானுவேல் மேக்ரான் சொல்றான். இப்போ நைஜரை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லா இடத்துலையும் துரோகி இருப்பானா இல்லையா, நாடுகளில் வந்து அந்த புர்கினா பாசோங்கிற நாடு வந்து பக்கத்தில் இருக்குது, அது ஒரு எல்லையில் இருக்கக்கூடிய நாடு. அந்த நாட்டு சொல்லிட்டு நைஜரின் மீது கை வைத்தால் நாங்கள் திருப்பி அடிப்போம் சொல்லிட்டு மாலி அங்கேயும் இராணுவ ஆட்சி தான் நடக்குது, அதுவும் சொல்லிட்டு நைஜர் மீது கை வச்சா நாங்கள் திருப்பி அடிப்போம், எங்க மேல கை வச்சது மாதிரி திருப்பி அடிப்போம்னு சொல்லிட்டு. இன்னும் சில நாடுகள் முஸ்லீம் நாடுகளாக இருந்தாலும் அங்கேயும் இல்லாம இங்கே இல்லாம அவனுக்கு இவனுக்கு இல்லாமல் அப்படிலாம் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குது. இந்த நைஜரை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் சொல்றதா இருந்தாக்கா இது அந்த லிபியா இருக்குது, அல்ஜீரியா இருக்குது, அது மாதிரி எனது பனியன் இருக்குது, அது மாதிரி இந்த மாலி இருக்குது, இந்த புர்கினா பாசோ இருக்குது, இதெல்லாம் இந்த நைஜரை சுற்றி இருக்கக்கூடிய நைஜீரியா இருக்குது, இதெல்லாம் இந்த நைஜரை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள். இப்போ இந்த நைஜருங்கிறது ஒரு நில சுற்றி நிலங்கள் தான் இருக்கு, மலைகளோ ஆறுகளோ நதிகளோ கடலோ எதுவுமே நிலை கிடையாது, அது சுற்றி நிலங்கள் தான் இருக்கு. அது அந்த ஆறுகள் நாடுகள் இந்த நைஜரோடு எல்லையை கொண்டிருக்கிறது, அதில் பல நாடுகள் நைஜருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ரஷ்யாவினுடைய தனியார் ராணுவ இருக்கிற வாகனர் படை நைஜீரியா எல்லையில் போய் உட்கார்ந்துருக்கு. போ புட்டின் நினைக்கிறாருனாக்கா இங்கே உக்ரைன் ரஷ்யா போற வந்து அப்படியே செய்து வந்து மடம் மாற்றி இப்போ வேற பக்கம் செய்யுது, இந்த ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வேற பக்கத்தில் திருப்புறதுக்குரிய யோசனையை அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு போல தெரியுது. ஆக இப்போ நைஜருங்கிற அந்த ஏழை நாட்டை சுற்றி, நைஜர் என்ற அந்த இஸ்லாமிய நாட்டை சுற்றி போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. இந்த யாரு பிரான்ஸ் ராணுவ நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி மிரட்டி கொண்டிருக்கிறது. அந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சாமல் அந்த நாட்டினுடைய இராணுவ தளபதியும் அந்த நாட்டுடைய மக்களையும் நினைச்சாங்க வந்து அதாவது துடிச்சலோடு இருக்கிறார்கள், எதையும் இன்றி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னது மட்டுமில்ல, புர்கினா பாசோ அவருடைய அதிபராக போயிருக்காரா இல்லையா இப்ராஹிம், அவரை பற்றி ஒரு பதிவு இங்கே இருக்கிற பாருங்க, அவர் சொல்லிட்டாரு இங்க வந்து கை வச்சிருந்தாக்கா நீ வேற எங்கேயும் வாங்காத அடி எங்க செய்ய போறா வாங்க போறா அப்படிங்கிற மாதிரி கடுமையான எச்சரிக்கைகளை யாரும் வந்து அந்த புர்கினா பாசோ அவருடைய அதிபரும் கொடுத்துருக்கிறாரு. ஆக இந்த சூழல்ல தான் இது இப்போ நைஜரை பற்றி சில விஷயங்களை சொன்னோம் இல்லையா, அந்த மக்கள் நல்ல மக்களாக இருக்கிறாங்க, வடமையில் இருந்தாலும் மார்க்கப்பற்றுள்ள மக்களாக இருக்கிறாங்க, வந்து மார்க்கத்தை படிப்பதற்குரிய கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க. எளிய முறையில் மசீதுகள்லாம் நிறைய மசீதுகள் அங்கே இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நாட்டின் மீது இராணுவ நடவடிக்கையை எடுப்பதற்கு இந்த யாரு பிரான்ஸ் முனைந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த மக்கள் போற விரும்பல போர் வேண்டாம் நினைக்கிறாங்க. அந்த மக்கள் வந்து இது ஏற்கனவே வறுமையில் இருக்கக்கூடிய நாடு, இன்னும் போர்னு வந்துச்சாக்கா வறுமைக்கு சொல்லுவா வேணும். இப்போ அந்த மக்கள் செய்கிறாங்க வந்து மசீதுகளில் கூடி நெஞ்சு துவா செய்கிறாங்க, பிரார்த்தனை செய்கிறாங்க. அந்த வீடியோலாம் ஒரு வீடியோ நான் துவக்கத்தில் அனுப்பிச்சிருக்கிறேன். அந்த நாட்டுடைய பெண்கள் செய்கிறாங்க ஒன்று கூடி இந்த நாட்டினுடைய அமைதிக்காக நாட்டினுடைய பாதுகாப்புக்காக அல்லாஹ்விடம் கையேந்தக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்குறோம். வந்து அல்லாஹ் அந்த எளிய சின்ன நாடாக இருக்கக்கூடிய ஒரு எளிய நாடாக இருக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு அல்லாஹ் உதவி செய்யணும் என்று நாம் எல்லாரும் செய்யணும் பிரார்த்திக்கிறோம் இல்லையா. அந்த நாட்டினுடைய சொல்லணும் இல்லையா, வருமானங்கள்ங்கிறது ரொம்ப குறைவான விஷய வருமானங்கள் தான். அங்கே வரக்கூடிய வருமானங்களில் முக்கியமான வருமானம் இரோனியம். இரோனியங்கிறது இது அணு உலைக்கும் இது அந்த இரோனியம் தான் முக்கிய கருப்பொருளாக இருக்கிறது. அப்போ அந்த அதே மாதிரி அங்கே நாடுகளில் வந்து தங்கம், அங்கே தங்க சுரங்கங்கள் அங்கங்கே இருக்கிறது. தங்க சுரங்கங்களில் உள்ள தங்கங்களையும் செய்கிறாங்க வந்து ஆடுகளை கொண்டு வெட்டி எடுத்துக்கிட்டு இது அதாவது ஒன்றுக்கு பாதி கூட கொடுக்காம இருந்துச்சு, எல்லாத்தையும் மேற்குலகம்தான் செய்து கொள்ளையடித்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இப்போ அவைகளுக்கெல்லாம் இந்த புதிய ஆட்சி முறை, பழைய ஆட்சி தலைவராக இருந்தவர் அவர்களுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருந்ததுனால இந்த புதிய அரசு வந்திருக்கு இல்லையா, இந்த புதிய அரசு இந்த தங்கம் ஏற்றுமதிக்கு தடை விதித்து விட்டது, அது மாதிரி இரோனியம் ஏற்றுமதிக்கு தடை விதித்து விட்டது, அந்த பிரான்ஸோடு போட்டுக்கொண்டு எல்லா ஒப்பந்தங்களையும் முறித்து விட்டது. ஏழையாக இருந்தாலும் செய்து வசதாவது வறுமையில் இருந்தாலும் முடிவுகளை வந்து கடுமையாக செய்கிறாங்க எடுக்கிறாங்க, இறைவனிடம் வேண்டுறாங்க. அவங்க அவங்களுடைய நாட்டங்கள் நிறைவேற அவங்க செய்து வந்தால் அந்த ஏழை முஸ்லீம்கள் செய்து அவங்க வெற்றி பாதையில் வீர்நடை போடுவதற்கு நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற பதிவுகள் நம்ம செய்வோம். இந்த ஆப்பிரிக்காவை பற்றி ஒவ்வொன்றா இந்த 54 நாடு பற்றி செய்வோம், ஒவ்வொன்றா சில தகவல்களை தொகுத்து சொல்லுவோம். நீங்கள் இந்த விஷயங்கள் இது நல்ல விஷயங்கள் என்று விரும்பக்கூடிய மக்கள் நமக்கு ஆதரவு தர விரும்பினால் நம்முடைய சேனலோடு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். லைக் ஷேரின் மூலமாகவும் இந்த பணியை மற்றவர்களுக்கும் எடுத்து செல்லுங்கள் என்று அன்பாய் கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.